வீடியோ எதுக்கு அப்படின்னா திடீர்னு ஃபோட்டோஷூட்டுக்கு வாங்க வாங்கன்னு விட்டாங்க இந்த பசங்க. அதனால் உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் அவசர அவசரமாக கெட் ரெடி ஃபோட்டோஷூட் வீடியோ தான் அந்த வீடியோ. அதுக்காக இந்த வீடியோ ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு பண்ண தெரியாது, அதனால் ஒரு சிஸ்டர்கிட்ட போய் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு சும்மா ஒரு சாரீ எடுத்து அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஷூட் வாட்டர் ஸ்ப்ரே. கண்ணாடி வேணுங்களாடா? பிபி கிரீம் போடுற முன்னாடி இந்த மாதிரி மாய்ஸ்சரில் சீரம் ஏதாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு பிபி கிரீமோ எந்த கிரீமாக யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஃபேஸ் நல்லாயிருக்கும். கண்ணாடி அம்மா வேணும், கண்ணாடி துவச்சு. என்னடா கடையில் ரெடியானா? சும்மா கடையில் வந்தான், எல்லாமே கடையில் தான் இருக்கு, அதனால கடையில் வந்து ரெடியா. இது எதுக்கு எடுக்கிறோன்னு கேட்டீங்கன்னா யூடியூபுக்கு, என்னோட சேனலுக்கு. என்னோட ஃபேவரட் பிபி கிரீம். ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தா கூட தூக்கி குழந்தை உட்கார வச்சு மேக்கப் போட்டு நெக் போட்டோ எடுத்துருப்பீங்க. என்னடாப்பீங்க நல்லா அந்த ஃபேஸ் லேட் ஆயிடுச்சா? ரெண்டு பிளைட் வேணுமா? ஓகே, கொஞ்சம் சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் மேக்கப் பண்ணுவோம். சாரி கொஞ்சம் இதாக இருக்கிறனால மேக்கப் கம்மியாக ஒரு மாதிரி கொஞ்சம் போட வரோம். கருப்பாக இருக்கேண்ணா, ஜன கலர் தானடா வரும் தம்பி, ஜன கலர் தானே வரும். ஃபேவரேட் மஸ்காரா கை வளர்க்கணும். ரீல்ஸ்லாம் எடுத்து கொடுப்பானா?
சரி ஓகே நம்ம சுற்றுவோம் நம்ம முடிதானே. ஆனால் உடனே அவங்க வீட்டில் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம சொன்னால் உடனே ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணி சாரீலாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஜுவல்ஸ் போடப்போம். ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணுவோம். நம்ம கடையில் இருக்கிற சிம்பிளாக இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜுவல்ஸ் எடுத்து மாற்றிக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பூ மட்டும் வச்சாச்சுன்னா ரெடி பண்ணுவோம். சிம்பிள் சிக்னேச்சர் எடுத்து வச்சுன்னா ரிசல்ட்டை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில்